ஹாய் காய்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் வால் ராஜேந்திரமணி. நிறைய பேர் பெரிய பைசப் ஆகணும் எப்படி ஆகணும்னு கேட்டுருந்தீங்க. இன்றைக்கி நம்ம பெரிய பைசப் எப்படி பண்ணலான்றதுக்கு உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஒர்க் அவுட் போக போகிறோம், வாங்க ஒர்க் அவுட்டில் போகலாம். இன்றைக்கி நம்ம பெரிய பைசப் ஆகிறதுக்கான டிப்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். எல்லாம் பார்ப்பீங்கன்னா நான் மாஸ்டர் பெரிய ராடு வச்சுருக்காரு அப்படின்னு. இது என்னோடய டிப்ஸு, நான் பெரிய பைசப் ஆகிறதுக்கான இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிற டிப்ஸு. பெரிய ராடு வந்து வைடாக பிடிக்க சொல்ல லோடு நிறைய வரும்பா. பைசப் வராதவங்களுக்கு கூட பைசப் வந்து சீட் பண்ணுறதான், சீட்டிங் கார்னு அவங்க பேர். பைசப் சீட்டிங் கார், பைசப் பெரிய பைசாக்குது. அவர் டிப்ஸ் தான், கொஞ்சம் சீட் பண்ணோம் சீட்டிங் கார்னு அவங்க பேர். வெயிட் ஹெவியாக போட்டு சீட் பண்ண சொல்ல பிக் பைசல் வரும், அதுதான் பெல்ட் போகிறது. இப்போ அறநாள் கேட்டால் அவர் விஷயம் சொல்லுவார், சின்ன ராட்டில் பண்ணால் வராதெல்லாம் இல்லை, வந்துச்சுல்ல எல்லோரும் பெஸ்ட்டாக வந்துச்சுல்ல அதுதான் மேட்ரு. இப்போ நம்மளோட டிப்ஸ் தான் கொடுக்குறோம். இப்போ நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்க அது நம்ம மேட்ரு கிடையாது, நம்ம சொல்ல நம்ம. அடுத்தது பார்த்தா நம்ம ஆல்டர்னேட் டம்பல் கால் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். அதாவது நம்ம எது பண்ணாலும் அதில் இன்ஜுரி ஆகக்கூடாது. இப்போ சொல்கிற ஆள் வந்து கரெக்டான ரைட் பர்சன் ஆகணும். இப்போ நம்ம சொல்கிறது வந்து இன்ஜுரி ஆகாத இருக்கணும், ப்ரூவ் பண்ணியிருக்கணும், அதை நம்புகிற மாதிரி இருக்கணும். அதான் மேட்ரு. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம்னா என்னோடய ஃபேவரட் எக்ஸசைஸ் ஸ்டாண்டிங் ஓவர் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸ்டாண்டிங் ஓவர் ஹெட் கார் பேர் சொல்லுவாங்க அவங்க நிறைய பேர். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கார் பைசப்போட பீக்கு, நல்லா பீக் வரணும்னா இந்த ஸ்டாண்டிங் ஓவர் ஹெட் கார் நான் ரொம்ப ஃபேவரட்டாக நான் காம்படிஷன் டைம்லாம் பண்ணுவேன். அதில் வந்து லைட் வெயிட் பண்ணால், ரிப்பிட்டேஷன் பண்ணால் நல்ல ஷேப் வரும், நல்ல பீக் வரும். நம்ம பார்த்தது பார்த்தா ஹேமர் கார், ஹேமர் கார் பார்த்தா லென்த்தி பைசப்ஸ், லென்த்தி பைசப்ஸ் நம்ம ஃபுல் பீக் வரும், லென்த்தாக வரும். அதே டைமில் அவுட்டர் பைசப்ஸ், இது ரெண்டுமே இருக்கு சொல்ல தான் நம்மளுக்கு பைசப் ஃப்ளெக்ஸ் பண்ண சொல்ல பெரிய பீக் தெரியும். அதுக்கு கண்டிப்பாக இந்த ஹேமர் கால் ரொம்ப முக்கியமானது. ஆனால் நான் பண்ணது தான் கரெக்டான மூமெண்ட் ஆனால் கிடையாது, அவங்களோட பாடி அனாட்டமி வேறு மாதிரி இருக்கும். யாருக்கு மசிலில் எப்படி லோடு வருதோ அதுக்கேற்ற மாதிரி மூமெண்ட் மாற்றிக்கலாம். கண்டிப்பாக ப்ராப்பரான மூமெண்ட் பண்ண சொல்ல ஃபுல் ஃபில்டு மசில் பைசப்ஸில் வரும். நிறைய பேர் பார்ப்பீங்க ஃபீல்டு மசில் இல்லாத பாதி பாதி மூமெண்ட் பண்ண சொல்ல அது உங்களுக்கு என்னென்ன ஃபுல் பீக் வராது. நல்லா பீக்கு ஃபீல்டு மசில் வரணும்னா ஃபுல் மூமெண்ட் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம பார்த்தது பார்த்தா ஒரு முக்கியமான ஒரு நாலு பைசப்போட வெரைட்டிஸ் பார்த்தோம். ஆனால் இது மட்டும் தான் நான் பைசப்னா கிடையாது, இது வந்து ஒரு கடல் போல் நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு மூமெண்ட்ஸ் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த மூமெண்ட்ஸை முறைப்படி நம்ம பண்ண சொல்ல கண்டிப்பாக பெரிய பைசப்ஸ் ப்ராப்பரான ஒரு மசில் கொண்டு வர முடியும். இதே போல நம்ம அடுத்த வீடியோல வேற ஒரு ஒர்க் அவுட் பார்க்க போறோம். நான் உங்கள் ராஜேந்திரன் மணி, பபாய்.